இன்று இரவு தமிழகத்தில் கனமழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கு. எந்தெந்த மாவட்டங்கள் சொல்லி நம்ம பார்க்கலாம். வானிலை அறிக்கை கடைசி வரை கேளுங்க. மறக்காம தமிழ் வெதர் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. தென் தமிழக கடலோர பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக மழை பதிவாக வாய்ப்புள்ளது. தொடர்ந்து எந்தெந்த மாவட்டங்களில் மழை தீவிரமாகும் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். தென் தமிழகம் மற்றும் வட தமிழக உள் மாவட்டங்களில் மிதமானதிலிருந்து கனமழையுமே பதிவாகும். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் ஆங்காங்கே சில இடங்களில் மிதமான மழை வரைக்குமே இடியுடன் கூடிய மழை பதிவாகும். அதே போல் இந்த தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில மாவட்டத்திலும் மழை தொடர்ச்சியாக பதிவாக வாய்ப்புகள் இருக்கு. மழை பொறுத்தவரை மாவட்டம் முழுவதுமாக மழை பெய்யாமல் பகுதியாகவே தென் தமிழகத்தில் இன்றைக்கு மழை வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம் இது போன்ற மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மட்டும் ஆங்காங்கே வெப்பச்சலனத்தின் காரணமாக மழை பதிவாகும். மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களில் சில இடங்களில் மட்டும் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. பெரும்பாலும் மிதமான மழையாகவே இருக்கும். தேனி, தென்காசி இது போன்ற மாவட்டங்கள் எல்லாமே பெரும்பாலும் மிதமான மழையாக இருக்கும். ஒரு சில இடங்களில் மட்டும் சற்று கனமழையை வந்து பதிவாகக்கூடும். தமிழகத்தில் வரும் நாட்களில் தொடர் மழை நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே கடந்த நாட்களில் தமிழகம் முழுவதும் பரவலான மழைப்பொழிவுகள் எதிர்பார்த்தோம். அதே போலவே நல்ல ஒரு மழைப்பொழிவுகள் பதிவாகியது. தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய நாட்களுமே நல்ல ஒரு மழை தீவிரம் பெரும்பாலான பகுதிகளுமே எதிர்பார்க்கலாம். குறிப்பாக தென் தமிழகம், மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகள், வட தமிழக உள் மாவட்டங்களிலும் மிதமானதிலிருந்து கனமழை வரைக்குமே பதிவாக வாய்ப்புள்ளது. தொடர் மழை அடுத்து வரக்கூடிய நாட்களும் தமிழகத்தில் நீடிக்கக்கூடும். இன்றைய வானிலை அறிக்கை நீங்கள் கேட்டீங்க. மறக்காமல் தமிழ் வித நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள்.